பிக் பாஸ் சீசன் ஃபோருடைய டே ஒன். ஸோ இந்த டேவை எல்லா கண்டஸ்டன்ஸும் காலையில் வாத்தி கம்மி குத்து இந்த பாட்டுக்கு மரண குத்து போட்டு அவங்களோட டேவை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அஃப்கோர்ஸ் இந்த வாரத்துக்கான தலைவர் இல்லை தலைவி யார் அப்படின்னு சூஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்கு ஒரு டாஸ்க் மாதிரி வச்சாரு பிக் பாஸ், பால் டாஸ்க். அதில் ரம்யா பாண்டியனை இந்த வாரத்துக்கான தலைவியாக சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தலைவியாக சூஸ் ஆன உடனே ரம்யா பாண்டியன் ஃபஸ்ட்டு 2 weeks நான் தலைவியாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் நான் தலைவியாயிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஆளை பிரித்து விட்டாங்க. குக்கிங், வாஷிங், டாய்லெட் கிளீனிங், வீடு கிளீனிங் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஆள் பிரித்து விட்டாங்க. அதை தொடர்ந்து பெட்ரூமில் உட்காந்து கேர்ள்ஸ் எல்லாம் செம்ம ஃபன்னு, நம்ம அறந்தாங்கி நிஷா, அனிதா சம்பத், சிவானி, ரேகா இவங்க எல்லாருமே செம்மையாக ஜாலியாக பேசிட்டு இருந்தாங்க. ரேகாவே அவங்களோட காஜல் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டாங்களா, அதை காலையிலேருந்து பிக் பாஸ் கிட்டே காஜலை கொடுக்கணும்னு கேட்டுட்டு இருந்துருக்காங்க போல. அதை செம்மையாக ஓட்டி நிஷா அவர்கள் செம்மையாக ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. கேமராவை பார்த்து நான் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிஷா செம்மையாக ஃபன் பண்ணாங்க. கூடவே நம்ம அனிதா சம்பத், சிவானி எல்லாருமே செம்மையாக சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி ரேகா மேம் அறந்தாங்கி நிஷாவை குக் வித் கோமாளி ஷோவில் தெரியும், ஸோ அதனால கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் நல்லாவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் டிக் டிக் யாரது இந்த கேம் விளையாண்டாங்க, இதுதாங்க செம்ம ஃபன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே ரியோ தான் அவுட் ஆனார், ரியோவை தொடர்ந்து சம்யுக்தா அவுட் ஆனாங்க, அதுக்கப்புறம் ரம்யா பாண்டியன். ஸோ ரம்யா பாண்டியனை தொடர்ந்து ஃபைனலாக நம்மளோட அறந்தாங்கி நிஷா அவுட் ஆக அறந்தாங்கி நிஷா டொபக்கடினு கீழே விழுந்துட்டாங்க. ஓடி போய் அனிதா சம்பத்தை பிடிக்கும் போது அப்போ குடுகுடன் ஓடி வந்து எல்லாருமே அறந்தாங்கி நிஷாவை தூக்கி விட்டாங்க. அதுக்கப்புறமும் அனிதா சம்பத், அப்புறமா நம்மளோட மாடலான பாலா இவங்க எல்லாருமே அந்த கேம் விளையாண்டாங்க. ஸோ அதில் அறந்தாங்கி நிஷா செம்ம ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன கலர்னே தெரியாமல் ஏதோ கலரை போய் தொட்டு பார்த்துட்டு இருக்கிறது, அது பக்கத்தில் போய் உட்காந்துட்டு இருக்கிறது அப்படின்னு செம்ம ஃபன்னாக போச்சு. அஃப்கோர்ஸ் அறந்தாங்கி நிஷா அண்ட் ரியோ இவங்களோட காம்பினேஷன் வேறு லெவலில் போக போகுது அப்படிங்கிறது மட்டும் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் தான் பிக் பாஸ் கொளுத்தி போட ஆரம்பித்தார். நாளைக்கு எவிக்ஷன் ப்ராசஸ் இருக்குது, உங்களுக்கு இந்த வீட்டில் யார் கூடலாம் கனெக்ட் ஆயிருக்கோ அவங்களுக்கு ஹார்ட் ஸ்டாம்ப் கொடுங்க, யாரெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலையோ அவங்களுக்கு ஹார்ட் பிரேக் ஸ்டாம்ப் கொடுங்க அப்படின்னு ரெண்டு ஸ்டாம்பை கொடுத்தாரு. அதில் தான் சிவானியை எல்லாருமே டார்கெட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. சம்யுக்தாவில் ஸ்டார்ட் பண்ணி சனம், நிஷா, சுரேஷ் சக்கரவர்த்தி அப்படின்னு எல்லாருமே சிவானிக்கு தான் ஹார்ட் பிரேக் கொடுத்தாங்க. ரீசன் அவங்க யார் கூடயும் மிங்கிள் ஆக மாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் சிவானி எவ்வளவோ சொன்னாங்க, இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், டக்குன்னு என்னால் எல்லாருக்கூடையும் போய் பேச முடியாதுங்கிற மாதிரி கன்வே பண்ணாங்க. பட் யாருமே அதை புரிஞ்சுக்கல. கேப்ரியலா மட்டும்தான் சிவானிக்கு ஹார்ட் கொடுத்தாங்க. நீங்கள் ரொம்ப சைலண்டாக இருக்கீங்க, அவங்க கூட மிங்கிள் ஆகணும்னு நான் நினைக்கிறேன், ஸோ சீக்கிரமாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சிவானிக்கு ஹார்ட் கொடுத்தாங்க. கேப்ரியலா அண்ட் ஜித்தன் ரமேஷ் ரெண்டு பேரும் சனம் ஷெட்டிக்கு ஹார்ட் பிரேக் கொடுத்து நீங்கள் ரொம்ப நடிக்கிறீங்களோன்னு தோணுது. ஏன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரும்போது வாங்க வாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க நீங்கள் சொன்னது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேப்ரியலாவும் ஜித்தன் ரமேஷும் சொன்னாங்க. சிவானி நாராயணன் சனம் ஷெட்டிக்கு ஹார்ட் கொடுத்தாங்க. ஏன்னா நீங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது வாங்க வாங்க ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சிவானி சொன்னாங்க. ஈவன் சனம் ஷெட்டி சிவானி கையில் ஹார்ட் பிரேக் குத்தும் போது ஹார்ட் பிரேக்கோட விடாமல் நீங்கள் யார்ட்டும் பேச மாட்டேங்கிறீங்க, நீங்கள் ரொம்ப இம்மெச்சூராக இருக்கீங்க, உங்கள் வயசு தான் காரணம் போல அப்படின்னு வயசை பின் பாயிண்ட் பண்ணி சொன்னாங்க. கண்டிப்பாக இந்த சிவானிக்கு கொஞ்சம் காண்ட் ஆகியிருக்கும், ஏன்னா ஆல்ரெடி சிவானிக்கு வயசை சொல்லி பேசினா சுத்தமாக பிடிக்காதுல. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் பெரிய லெக்சரே எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ சனம் ஷெட்டி சிவானியோட வயசை மென்ஷன் பண்ணி சொன்னது கண்டிப்பாக சிவானிக்கு கொஞ்சம் காண்ட் ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிவானி நாராயணனை சுரேஷ் சக்கரவர்த்தி அவர்கள் கூட டேரெக்டாக நேருக்கு நேராக கேட்டார், ஏன் மூஞ்சன் எப்பவுமே அப்படி வச்சிருக்கேன், ஏன் அப்படி பண்ணுறேன், நேற்றுலாம் கிட்டே நல்லா பேசினியே அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு. அதுக்கும் சிவானி கொஞ்சம் காமாக தான் பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் சனம் ஷெட்டிக்கும் சிவானிக்கும் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படிங்கிறது தான் சுத்தமாக தெரியாத ஒரு விஷயமா இருந்துட்டுருக்கு. ஈவன் சம்யுக்தா அவர்கள் பெட்டில் போய் உட்காந்ததுக்கு ஒரு பிரச்சனை பண்ணாங்க சனம் ஷெட்டி. ஸோ அந்த பஞ்சாயத்தை கூட சிவானி நாராயணன் கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாங்கல்ல. பட் சனம் ஷெட்டி சிவானியை பேச விடாமல் தொடர்ந்து பேசிட்டே இருந்தாங்க. அதனால சிவானி கொஞ்சம் லைட்டாக மூட் அப்செட் ஆகி எனக்கு இங்கே பேச ரைட்ஸ் இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டாங்க நம்ம ப்ரோமோவில் பார்த்த மாதிரி. ஸோ சிவானி நாராயணனோட மைண்ட் செட் என்னவா இருக்கும், அவங்க இதை எப்படி எடுத்துக்க போகிறாங்க அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ இத்தோட நேற்று வந்து எபிசோட முடிச்சாங்க. ஃபைனலாக அஜீஷ் அவர்கள் வந்து அனிதா சம்பத்துக்கு ஹார்ட் கொடுத்தாங்க. சிவானி நாராயண் கூட கனெக்ட் ஆக முடியல அப்படின்னு சிவானிக்கு கொடுத்தாரு. மற்றும் மோஸ்ட் ஆஃப் த ஹார்ட் பிரேக் வந்து பாலா அண்ட் சோம் வாங்கினாங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் நியூ அப்படிங்கிறதுனால டக்குன்னு கலெக்ட் ஆக முடியல அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஹார்ட் பிரேக் சில கண்டஸ்டன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ இத்தோட இந்த எபிசோட் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இந்த எபிசோடில் யார் ஆக்ட் பண்ணுறா, யார் ரியலாக இருக்கா, யார் கேம் ப்ளே பண்ணுறான்னு நீங்கள் நினைக்கிறீங்க கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெகுலர் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.